எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ இன்று சன்மார்க்க கொள்கை பற்றி வள்ளல் பெருமானார் உரைநடை பகுதியில் கூறியுள்ளார். அதனை பற்றி பார்ப்போம். இதில் வந்து சர்வசித்தி உடைய தனித்தலைமை பதியாகிய ஆண்டவரை வேண்டி தபசு செய்து சிருஷ்டிக்கும் சித்தியை பெற்றுக்கொண்டவன் பிரம்மன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னென்னா தனி, அதாவது சர்வசித்தியுடைய எல்லா சக்தியுடைய எல்லாமே பண்ணக்கூடிய சக்தியுடைய தனித்தலைமை பதியாகிய ஆண்டவர் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர், அவரை வேண்டி தபசு தபம் செய்து இந்த உருவாக்கும் சித்தியை பெற்றுக்கொண்டவன் பிரம்மன் அப்படின்னு சொல்கிறாரு. மற்றும் சிருஷ்டி திதி ஆகிய சித்தியை பெற்றுக்கொண்டவன் விஷ்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது சிருஷ்டியும் திதியும் பெற்றுக்கொண்டவன் விஷ்ணு. அடுத்து இதில் சொல்கிறாரு, சிருஷ்டி திதி சங்காரம் ஆகிய சித்திகளை பெற்றுக்கொண்டவன் ருத்திரன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இவங்க தான் மும்மூர்த்தி, இவங்களோட வேலைகளை சொல்கிறாரு. அவங்க எப்படி தபசு செய்து அவங்கள அந்த சித்திகளை பெற்றுக்கொண்டாங்களோ, அது யார்கிட்டேருந்து பெற்றிருக்காங்க, சர்வசித்தியுடைய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்டருந்து அவங்க வந்து தபம் செஞ்சு இந்த சித்திகளை இவங்க வந்து பெற்றிருக்காங்க. இவர்கள் ஏற்படுத்திய, அதாவது இந்த மும்மூர்த்திகள் ஏற்படுத்திய சமய மார்க்கங்களை அனுப்பி அதை ஃபாலோ பண்ணுறவங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மும்மூர்த்திகள் உருவாக்கிய சமயங்களை ஃபாலோ பண்ணுறவங்க வந்து பின்பற்றவங்க வந்து இவர்களை வந்து அந்தந்த சமயங்களுக்கு கடவுளாக வணங்குறாங்க. இப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொருத்தவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க வந்து அவங்க சமயத்துக்கு இவங்க தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு வழிபாடு செய்து வந்தார்கள். இம்மூர்த்திகளுடைய சித்திகள், அதாவது இவங்க இப்போ குறிப்பிட்ட இந்த மூன்று பேரோட சித்திகள் வந்து சர்வ சித்தி உடைய கடவுள் சித்தியின் தேசங்கள் சொல்கிறாரு. அதாவது உண்மையான அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட சக்திக்கு இதெல்லாம் ரொம்ப லேசான சக்தி இவங்கள்ட்ட இருக்கிறது, இந்த மும்மூர்த்திகளோட சக்தி. அதில் அதாவது இந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட சக்தியில் ஏக தேசம் கூட அல்ல அப்படின்னு சொல்கிறார். ஆகையால் இவர்கள் அந்த சர்வ சித்தி உடைய கடவுளுக்கு ஒப்பாகார்கள் அப்படின்னு சொல்கிறார். கம்பேரிசமே கிடையாது, இந்த மும்மூர்த்திகள்லாம் வந்து உண்மையான கடவுளுக்கு வந்து கம்பேரிசமே கிடையாது. கோடி கோடி பங்கு தாழ்ந்த தரத்தில் இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்களோட பவர் பார்த்திங்கன்னா, அவங்களோட தரம் பார்த்திங்கன்னா, கோடி 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 பங்கு தாழ்ந்த தரம்னு சொல்கிறாரு. அதாவது அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட ரொம்ப கீழே இருக்காங்க இவங்களாம். ஆகையால் சமய தெய்வங்களை வழிபாடு செய்து அந்த சமய தெய்வங்களிடம் பெற்றுக்கொண்ட அற்ப சித்தியில், என்ன சொல்கிறாருன்னா, இந்த தெய்வங்களை வழிபாடு செய்து அந்த தெய்வங்கள் மூலம் பெற்றுக்கொண்ட அற்ப சித்தி, அவங்க தர அற்ப சித்திகள், அந்த அற்ப சித்தியில் மயங்கி விழுந்து அகங்கரித்து மேலேற வேண்டிய, நம்ம இப்போ இந்த மாயையில் மாட்டிக்கிறாங்க, அவங்க மாட்டிக்கிட்டு மேலே வேறு ஸ்டெப்ஸ் இருக்குது அதை சொல்கிறாரு, மேலேற வேண்டிய படிகள் எல்லாம் ஏறி பூரண சித்தியை அடையாமல் தடைப்பட்டு நின்றுடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவங்கள்ட்டேருந்து கிடைக்கிற சக்தி வந்து அற்ப சித்தி. இது வந்து ஒரு மனிதனை வந்து முழு மனிதனாக்கி தெய்வ நிலையை வந்து அடைய வைக்காது, அது வந்து ஒரு இதுக்குள்ளே இருக்கும். எனவே நாம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை அன்பால் வழிபாடு செய்து வரணும்னு சொல்கிறாரு. அதை என்ன சொல்கிறாருன்னா, சர்வ சித்தியுடைய கடவுள் ஒருவர் உண்டார் என்றும் அவர் உண்மை அன்பால் வழிபாடு செய்து பூரண சித்தியை பெற வேண்டும் என்று சொல்கிறார். இவரை இந்த உண்மையான கடவுள் இருக்காருனோ அவரை உண்மை அன்பால் வேண்ட சொல்கிறாரு. இந்த உண்மை அன்பால் வேண்டும் போது அந்த இவங்க சமயத்தவங்களை கும்பிடும் போது நம்மளுக்கு வந்து அவங்க லெவலுக்கு தான் அவங்க கொடுக்க முடியும், அது வந்து ஒரு நம்ம கடவுள் நிலைக்கு கொண்டு போகாது. இந்த உண்மையான கடவுளை நம்ம உண்மை அன்பால் வேண்டும் பொழுது நாம் வந்து பூரணம் பெறுகிறோம். இந்த பூரண சக்தியை பெற்று உள்ளதுனால நம்ம வந்து மேலே ஏறி கடவுள் நிலை அறிந்து அம்மயமாதல், அந்த நிலையை நம்ம அடைகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. சன்மார்க்க சங்கத்தினுடைய இந்த இது வந்து சன்மார்க்கத்தோட கொள்கையாக இருக்கணும், இதை ஆண்டவர் தெரிவித்தார் அப்படின்னு சொல்கிறாரு. இதை வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வந்து வள்ளலாருக்கு வந்து தெரிவிக்கின்றார். நன்றி, வணக்கம்.